ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்து ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் உன் வலியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த ஆண்டு தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஒப்படைத்தலின் ஆண்டு இயர் ஆஃப் கமிட்மெண்ட் ஒரு ஒப்படைத்தலுக்குள்ளே நாம் நுழைய வேண்டும் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் உலக பிரகாரமான அநேக காரியங்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் ஒருவரையொருவர் தங்களை ஒப்படைத்துக் கொள்ளுவார்கள் இன்று முதல் வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் துயரத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உனக்கே கணவனா இருப்பேன் உனக்கே மனைவியா இருப்பேன் சொல்லி அநேக ஒப்பந்தங்கள்லாம் நம்ம எடுப்போம் திருமண நாட்களில் சங்கீதக்காரன் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆழமான காரியம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவேன் இந்த ஆராதனைக்கு நாம் என்னுடைய வழிகளை நான் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேனா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது உலக காரியங்களுக்கு என்னை நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேனா இல்லை என்றால் நான் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய காரியங்களுக்கும் என்னை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேனா வேதாகமத்தில் ஒரே ஒரு நபரை குறித்து மாத்திரம் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து முடிய உள்ள வசனங்களிலே ஒரு நபரை குறித்து வாசிக்கிறோம் சகேயு இந்த சகேயு என்ன வேலை செய்து கொண்டிருந்தார் ஆயக்காரன் ஆயக்காரன் என்றால் வரி வசூலிப்பவர் இந்த நாட்களில் நம்ம அநேக வரி கட்டுறோம் வீட்டு வரி சொத்து வரி தண்ணி வரி இப்படி அநேக வரி நம்ம கட்டுறோம் அதே போல் அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் யாருக்கு வரி கட்டினாங்க அப்படின்னா அந்த நாட்களில் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ரோம அரசாங்கத்திற்கு வரி கட்டினார்கள் யாருக்கு ரோம அரசாங்கத்துக்கு அது இஸ்ரோவேலர்களாக இருந்தாலும் இந்தியர்களாக இருந்தாலும் எல்லோரும் யாருக்கு வரி கட்டணும் ரோம அரசாங்கத்துக்கு வரி கட்டணும் ரோம் நாடு அப்படிங்கிறது இப்பயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு குறுகிய நாடு தான் மிக குறைந்த பரப்பளவு கொண்ட மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு இந்த ரோம் நாடு இப்ப இந்த குறுகிய பரப்பளவு கொண்ட ரோம் நாட்டு மக்களால் உலகம் முழுவதும் சென்று என்ன செய்ய முடியாது மாதம் மாதம் வரி பணத்தை வசூலிக்க முடியாது அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு கிராமமோ ஒரு பட்டணமோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க உள்ள எல்லா நபர்களுக்கும் தேவையான வரி பணத்தை அந்த கிராமத்தில் உள்ள ஒருவர் என்ன செய்யணும் செலுத்த வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் நூறு வீடு இருக்கு அப்படின்னா ஒரு குடும்பத்திற்கு ஒரு வருடத்திற்கான வரி பணம் பத்து டாலர் அப்ப நூறு குடும்பம் இருக்கு அப்படின்னா எத்தனை டாலர் வரும் ஆயிரம் டாலர் இந்த ஆயிரம் டாலர் பணத்தை ஒரு பணக்காரர் என்ன செய்யணும் ரோம அதிகாரிட்ட செலுத்திடணும் அப்படி பணம் அதிகமாக வைத்திருக்கிறவர்கள் தான் அந்த நாட்களிலே ஆயக்காரர்களாக நியமிக்கப்பட்டார்கள் ஒரு நபர் ஆயக்காரராக நியமிக்கப்பட வேண்டுமானால் அவருக்கு ரெண்டு தகுதி வேணும் ஒன்று அவர் ஐஸ்வர்யமானாக இருக்க வேண்டும் இரண்டாவது காரியம் அவர் கல்வி அறிவு நிறைந்தவராக இருக்க வேண்டும் கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய கல்வி அறிவு அவற்றை இருக்கணும் இந்த இரண்டு காரியங்களும் ஒருவரிடத்துல இருக்குமானால் அவர் அந்த பகுதிக்கு ஆயக்காரராக நியமிக்கப்படுவார் கிராமத்துக்கு நூறு வீடு அப்படின்னா ஆயிரம் டாலர் பணத்தை என்ன செஞ்சிட்டாரு இவர் ரோம அரசாங்கத்துக்கு இங்க இருக்க ஆயக்காரர் ஒருவர் ஒரு பணக்காரர் ஒருவர் என்ன செஞ்சிட்டாரு வரியாக செலுத்திட்டார் இவர் கையில என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க இந்த ஐடி கார்டை வச்சுட்டு அவர் என்ன செய்யலாம் எல்லா வீடுகளுக்கும் மாதம் மாதம் போய் வரி பணத்தை வசூலித்து கொள்ளலாம் இந்த நபர் என்ன செய்வார் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு வீட்டிற்கு சென்று ஒரு டாலர் வரியாக வாங்கி கொள்ளுவார் இப்படியே ஒரு வருடத்திற்கு ஒரு வீட்டில இருந்து எத்தனை டாலர் வரி வாங்குவார் இவர் பனிரெண்டு டாலர் வரியாக வாங்குவார் ஒரு மாதத்திற்கு ஒரு டாலர் என்றால் பனிரெண்டு மாதத்திற்கு பனிரெண்டு டாலர் இவர் வரியாக வாங்குவார் அந்த குடும்பத்திற்கு இவர் வரியாக ரோம அரசாங்கத்துக்கு கட்டினது எவ்வளவு பத்து டாலர் ஒரு குடும்பத்திற்கு இவர் பத்து டாலர் ஒரு வருடத்திற்கு வரியாகி கட்டியிருக்கிறாரு இவர் என்ன செய்வார் மாதம் மாதம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒரு டாலர் வரியாக வாங்குவார் அப்ப ஒரு குடும்பத்திலிருந்து இந்த பணக்காரருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு இரண்டு டாலர் அப்ப ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நூறு வீடு இருந்துச்சு அப்படின்னா இவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் இருநூறு டாலர் லாபம் கிடைக்கும் இப்படித்தான் அந்த நாட்களிலே ஆயக்காரர்கள் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய செல்வங்களையும் பெருக்கிக் கொண்டிருந்தார்கள் இதுபோக இந்த ஆயக்காரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா படிக்காத ஏழை எளிய மக்களை அநேகமாக ஏமாற்றினார்கள் இப்ப ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஒரு குடும்பத்துக்கு அவர் போறார் போய் இந்த மாதத்திற்கான வரி பணத்தை கொடு அப்படின்னு சொல்றார் ஒரு சில வீடுகள் என்ன செய்வாங்க வரி பணத்தை கொடுத்துருவாங்க ஒரு சில வீடுகளில் நான் நாளைக்கு தர்றேன் இல்லை அஞ்சாம் தேதி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒன்றாம் தேதி யார் யாரெல்லாம் வரி பணத்தை கொடுத்தாங்களோ அவங்கள என்ன செய்யணும் அவங்க பேருக்கு நேர ஒரு டிக்மார்க் போட்டு வைக்கணும் இந்த மாதம் இவர் வரிப்பணம் கொடுத்துட்டார் அந்த ஆயக்காரர்கள் எப்படி சம்பாதிக்க ஆரம்பித்தார்கள்னா ஒரு வீட்டுக்கு போவாங்க அவர் வரி பணம் கொடுத்தாரு அப்படின்னா அதை வாங்கிட்டு அவர் கண்ணு முன்னாடி டிக் போடுற மாதிரி போடுவாங்க ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க போட மாட்டாங்க திரும்ப ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு அஞ்சு நாள் கழித்து அதே வீட்டுக்கு போய் இந்த மாதம் வரி பணம் நீங்கள் கொடுக்கல வரி பணம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்க சொல்லுவாங்க நாங்கள் கொடுத்துட்டோமே நாங்கள் தேதியே கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவர் அந்த நோட் எடுத்து காமிப்பார் பாருங்கள் உங்கள் பேருக்கு நேர அந்த டிக் இருக்கு இல்லை நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இப்படி ஒரே குடும்பத்தில் இரண்டு தடவை மூன்று தடவை என்ன செஞ்சாங்க அநியாயமாய் மக்களிடத்துலேயே வரி பணம் வாங்குனாங்க இவங்களுக்கு இது அநியாயம் தெரியும் இவங்க போய் அரசாங்கத்தில் புகார் கொடுக்கணும்னா யார்கிட்ட போய் புகார் கொடுக்கணும் அந்த ரோம அரசாங்கத்தில் தான் புகார் கொடுக்கணும் அந்த ரோம அரசாங்கம் தங்களால் நியமிக்கப்பட்ட ஆயக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா இல்லை ஜனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா ஆயக்காரர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால ஆயக்காரர்கள் அதிகமாய் சம்பாதித்தார்கள் அதை யாரால் என்ன செய்ய முடியல கேள்வி கேட்க முடியல நாங்க எதிர்த்து கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு சாட்டை அடி கொடுக்கறது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது நீ ரோம அரசாங்கத்துக்கே எதிராக பேசுகிறேன்னு சொல்லி அவங்கள சிறைச்சாலையில் அடைக்கிறது இது போன்ற அநேக காரியங்களை இந்த ஆயக்காரர்கள் செய்து வந்தார்கள் அதனால் அந்த நாட்களில் ஆயக்காரரை யாருக்கு என்ன செய்யாது முடிக்காது அப்படிப்பட்ட ஒரு ஆயக்காரர் தான் யாரு இந்த சகையு லூக்கா அச்சி திருநூல் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அவரை ஆயக்காரர் என்று மாத்திரம் நுப்பாட்டாமல் இன்னொரு வசனம் போட்டிருக்கிறாங்க இன்னொரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆயக்காரருக்கு தலைவனும் இவர் வெறும் ஆயக்காரர் மாத்திரம் அல்ல ஆயக்காரருக்கு தலைவனாய் இருந்தார் இப்போ ஒரு ஊருக்கு ஒரு ஆயக்காரர் இருக்கிறார் அப்படின்னா ஒரு சில கிராமங்கள் இல்லை ஒரு சில பட்டணங்கள் ஒன்றாய் சேர்ந்து அவர்களுக்காக ஒரு சங்கம் அமைத்து அந்த சங்கத்துக்கு ஒரு தலைவரை நியமித்து வைத்திருந்தார்கள் அந்த தலைவர் தான் யாரு இந்த சகேயு அப்ப இவர் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க வாசிக்கிறோம் மாயக்காரருக்கு தலைவனும் இருந்த சகேயு எனப்பட்ட ஒருவன் அந்த எரிகோ பட்டணத்திலே இருந்தான் என்று வாசிக்கிறோம் இந்த சகேயுக்கு இருந்த ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னா பணம் 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 சம்பாதிச்சா போதும் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த சகேயோ நினைத்த ஒரு காரியம் நான் என்னுடைய வாழ்க்கையை எதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் பணத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் பணம் சம்பாதிச்ச போதும் இந்த உலகத்துல வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன் தான் யாரு இந்த சகேயு இந்த போல போலதான் இன்னைக்கும் அநேகர் பணம் 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 நினைச்சாங்க பணத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அநேகர் குறுக்கு வழியில பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பணம் ஒருபோதும் மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்காது பணம் அநேகமா நிறைய வீட்டில் இருக்கு லட்சக்கணக்கில் என் வீட்டில் இருக்கு கோடிக்கணக்கில் என் வீட்டில் இருக்கு ஆனால் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்றவங்க அநேகர் இருக்கிறாங்க கோடி கோடியாக பணம் இருந்தாலும் இரவிலே நிம்மதியான தூக்கம் இல்லாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நாம் ஒரு நிகழ்வை கேள்விப்பட்டிருப்போம் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன் கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ யாரு கூகுள் நிறுவனம் அப்படிங்கிறது அமெரிக்க நிறுவனம் அமெரிக்காவில் உள்ள மிக முக்கியமான நிறுவனங்கள்ல ஒரு நிறுவனம் என்னது கூகுள் இந்த கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ தலைமை அதிகாரி யாருன்னு சொன்னா சுந்தர் பிச்சை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தமிழன் கூகுளுடைய நிர்வாகி யாரு ஒரு தமிழன் அதில் நம்ம என்ன செய்யணும் பெருமைப்படணும் அதே போல இப்ப வளர்ந்து வருகிற ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு டெக்னாலஜி வளர்ந்து வந்துட்டு இருக்கு அதனுடைய சிஇஓ என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெண் ஒரு சாதாரண ஊழியர் அப்படின்னாலே ஒரு கூகுளோ ஒரு ஏஐலையோ வேலை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பணம் சம்பாதிப்பாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் அந்த ஏஐ நிறுவனத்தினுடைய நிர்வாகி அப்படின்னா அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு யோசித்து பாருங்கள் அவங்களுடைய வயது முப்பத்தி ஒன்பது அவர்கள் பெங்களூரை சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் தன்னுடைய கணவனோடு கூட விவாகரத்தை வாங்கி கொண்டார்கள் பணம் நிறைய இருக்கு சொத்து நிறைய இருக்கு ஆனா என்ன செய்யல குடும்பத்துல நிம்மதி இல்லை இப்ப தாயும் தகப்பனும் பிரிந்து வாழ்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை இந்த ஆண் குழந்தை இந்த மகனுக்கு அப்பாட்ட பேசணும்னு ஆசை அம்மா சொல்றாங்கன்னு என்ன செய்யக்கூடாது அப்பாட்ட பேசக்கூடாது நாட்கள் கடந்து போகுது அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா என் மகன் எனக்கு தெரியாம எங்க வீட்டுக்கார்ட பேசுறாருன்னு சொல்லி கோவத்துல பெற்ற தாயே தன் மகனை துண்டு துண்டாக வெற்றி ஒரு சூட் கேஸில் போட்டு அடைச்சி வச்சிட்டாங்களாம் அந்த அளவிற்கு கோர நிகழ்வு நம்முடைய இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க பணம் அவங்ககிட்ட நிறைய இருக்கு சொத்து நிறைய இருக்கு ஆனால் என்ன இல்லை குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை இன்னைக்கு இந்த உலகம் அநேக நேரங்களில் பணத்தின் பின்னாடியும் உலகத்தின் பின்னாடியும் சென்று கொண்டிருக்கிறது பணம் சம்பாரிச்சா போதும் என் வாழ்க்கையில் நான் செட்டில் ஆயிருவேன் இந்த சகேயும் அப்படி தான் இருந்தார் பணம் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு காரணம் சொல்லி பணத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தார் அப்படிப்பட்ட சகேயுவுக்கு ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்தின் வழியாக நடந்து வரும் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் அவர்ட பணம் இருந்தது ஆஸ்தி இருந்தது சொத்து இருந்தது ஆனால் அவருக்குள்ள ஒரு எண்ணம் இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி பார்க்க ஆசைப்படுகிறார் அவர் ஆசைப்பட்டது மாத்திரம் இல்லாமல் அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார் என்ன முயற்சி எடுக்கிறாரு திருளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்திருந்ததுனால இருந்ததுனால என்ன செய்ய முடியல இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியல அவர் ஒரு திட்டம் போடுறாரு அந்த தூரத்தில் தெரியிற ஒரு அத்தி மரத்தில் நான் ஏறி ஏசு கிறிஸ்துவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு ஏசு கிறிஸ்து வனாந்திரமான பாதையில் நடந்து வருகிறார் காட்டுல உள்ள ஒரு அத்தி மரம் அப்படிங்கிறதுனாலதான் அதுக்கு காட்டத்தி மரம் அப்படின்னு பேர் சரிங்களா இந்த காட்டத்தி மரத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறான் சகேயு உட்கார்ந்து இருக்கிறாரு ஏசு கிறிஸ்து அந்த வழியே வருகிறார் இதுவரைக்கும் ஏசு கிறிஸ்துவும் சகேயுவும் ஒருவரை ஒருவர் சந்தித்தவர்கள் அல்ல ஆனால் அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து அந்த மரத்துக்கு நேரம் வந்த உடனே சகேயுவை பார்த்து சொல்றாரு சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் இந்த வார்த்தையை கேட்ட நிமிஷத்தில் பணத்திற்கும் சொத்துக்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்த சகை என்ன பண்றாரு ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார் அந்த இடத்துல அந்த அத்திமரத்தின் அடியிலே சகையினுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது உலகத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்த சகையோ ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார் அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது சகேயும் இயேசு கிறிஸ்துவும் சகையுடைய வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனோடனே சகையை ஒரு வார்த்தை சொல்றாரு எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் சகை ஒரு மிகப்பெரிய பணக்காரர்னு பார்த்தோம் உதாரணத்துக்கு எடுத்துக்குவோமே ஒரு ஒரு கோடி ரூபாய் இப்போ சகை விட்டு இருக்கு அப்படின்னா இப்போ சகையை சொல்றாரு இதுல ஒரு ஐம்பது லட்சத்தை எடுத்து நான் என்ன செய்ய போறேன் ஏழைகளுக்கு கொடுக்க போறேன் மீதமுள்ள தொகையை நான் என்ன செய்ய போறேன் நான் யார் யார்ட்டெலாம் அநியாயமா வாங்கினோ எல்லார்ட்டையும் நாலு மடங்கா திரும்ப கொடுக்க போறேன் இந்த நிகழ்வு அவர் சொன்ன உடனே அவங்க வீட்டில இருந்த மனைவி கேட்டிருப்பாங்க எல்லா சொத்தையும் நீ எடுத்து கொடுத்துட்டேன்னா இனிமேல் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமையும் கேட்டிருப்பாங்க அவருடைய உறவினர்கள் கேட்டிருப்பாங்க அப்ப சகையை சொல்லியிருப்பாரு நான் இத்தனை நாட்களாக என்னுடைய வாழ்க்கையை பணத்திற்கு ஒப்புக் கொடுத்திருந்தேன் ஆனால் இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்துட்டேன் இனி என்னுடைய தேவைகளை அவர் பார்த்து கொள்ளுவார் இத்தனை நாட்களாக பணமே முக்கியம் என்று பணத்திற்காக ஓடிய சகேயு இயேசுவை சந்தித்த மாத்திரத்திலே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார் நான் இவ்வளவு நாள் ஆசையா சேர்த்து வச்ச பணத்தை இனிமே வீண் அப்படின்னு நினைச்சார் இனிமே இந்த பணம் எனக்கு தேவையில்லை ஏசு மாத்திரம் எனக்கு போதும்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார் ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் நம்மளுடைய வாழ்க்கையை யாருக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம் உலகத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோமா பணத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோமா இல்லை ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்துருக்குறோமா நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் இந்த சகேயுவை போல உலகத்தை மறந்து பணத்தை மறந்து பதவியை மறந்து ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமை இருக்கிறார் அங்க ஆண்டவர் சொல்றார் ஒன்பதாம் வசனத்துல இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபர் குமாரனாய் இருக்கிறானே இத்தனை நாட்களாக பணத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த சகேயு ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் ஒருவேளை சகையுடைய பெலவீனம் அந்த பணமாக இருந்திருக்கலாம் நம்மளுடைய பெலவீனம் என்னன்னு சொல்லி நமக்கு தான் தெரியும் இந்த புதிய ஆண்டில் நுழைந்திருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையை எதற்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம் பாவ காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்குறோமா இல்லை உலக காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்குறோமா ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்குறோமா தலைமுறை தலைமுறையாக நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம் பாரம்பரிய கிறிஸ்தவங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேனா இந்த சகையோ அத்தி மரத்தின் அடியிலே ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அந்த வழிய சகை நடந்து போயிருப்பார் அப்ப தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்த்து சொல்லியிருப்பாரு இந்த இடத்துல தான் நான் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் இந்த மரத்தின் அடியில தான் ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன் என்று அவர் சாட்சியாய் சொல்லியிருப்பார் பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவங்களாக நம்ம இருக்கிறோம் தலைமுறை தலைமுறையாக நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம் நம்மளால் சொல்ல முடியுமா இந்த நாளிலே என் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன் இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்தேன் நம்மளால் சொல்ல முடியுமா நம்ம நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு அழகான டிவி வாங்குகிறோம் நம்ம தைரியமாக சொல்ல முடியும் இந்த தான் நான் வாங்கினேன் இந்த இடத்துல தான் வாங்கினேன் ஒரு கார் வாங்குறேன் ஒரு பைக் வாங்குறேன் நம்மளால் சொல்ல முடியும் இந்த கடையில இந்த இடத்துல வாங்கினேன்னு சொல்ல முடியும் இந்த நாளில் இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன் சொல்ல முடியுமா ஆனால் இந்த சகை சொல்ல முடிந்தது அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ள இருக்குதா ஒரு வேலை நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டேன் மீண்டும் மீண்டும் நான் பாவத்துல விழுந்துறேன் அப்படின்னு சொன்னா இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் நம்மையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஆண்டவர் சொல்கிறாரு சகை தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த உடனே இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது நம்முடைய வீட்டுக்கு ஒரு வரணும் அப்படின்னு சொன்னால் நாமும் ஆபர்காமின் பிள்ளையாய் மாறணும் அப்படின்னு சொன்னால் இந்த சகையை போல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்ம எந்த இடத்துல விழுந்து போயிருக்கிறோம் எந்த பாவமான காரியத்தில் நம்ம விழுந்து போய் கிடக்குன்னு நமக்கு தான் தெரியும் இந்த விஞ்ஞான உலகத்தில் பிசாசானவன் அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கி இந்த செல்ஃபோன் வந்து அநேகருடைய வாழ்க்கையை தவறான பாதைக்கு திருப்பிக்கிட்டு இருக்கு நான் எந்த இடத்துல விழுந்து போயிருக்கிறேன் சகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த மாத்திரத்தில் அவர் உணர்ந்து கொண்டார் நான் பணத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை பணத்திற்கு அடிமையாக இருக்கிறது இனிமே நான் அதில் இருக்க மாட்டேன் நான் பணத்தை எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்ன செய்ய போகிறேன் ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போறேன்னு தீர்மானித்தார் இந்த நாளில் வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை யாருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம் ஒருவேளை இன்னும் நான் பாம செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னா இன்னும் இந்த உலகத்துக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருப்பேன்னு சொன்னா இன்னும் எத்தனை நாட்களோ தெரியாது ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபம் அவருக்காக நாம் ஆயத்தப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த புதிய ஆண்டுக்குள்ள நுழைந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் இந்த சகேயுவை போல இவனும் ஆபர்காமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் அங்க சொல்றாரு நம்ம நம்மளை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா ஒருவேளை இன்று நான் மறைத்தால் அந்த பரலோக ஆச்சியத்திற்கு என்னால் போக முடியுமா நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசிர்வதித்து வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் தெய்வன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராகு ஆமீன்